சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்குமே அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கும் நான் மாதுரி மோகனகுமார். இன்றைய தினம் இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், போருக்கு பிந்தைய காசாவை இஸ்ரேல் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்லியிருக்கிறார். மறுபுறம் ஹமாஸ் பாலஸ்தீன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமின்றி காசா மக்களுக்கு அமெரிக்காவினுடைய மாவு ஏற்றுமதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அனுமதி அளித்திருக்கிறது. மறுபுறம் மூன்று நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் கெய்ரோவை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி லெபனான் குழுவான ஹிஸ்புல்லா இஸ்ரேலினுடைய உயரடுக்கு பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. மறுபுறம் ஹவுதிக்கள் அமெரிக்க பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்றைய தினம் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இறுதியாக ஈரான் பாரசீக வளைகுடாவில் மிகப்பெரிய கப்பல்களை களமிறக்கி இருக்கிறது. இவை பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இந்த ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம். எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க. அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம். காசாவில் கடுமையான போர் நடந்து வருகின்ற சூழலில் போருக்கு பிந்தைய காசாவை இஸ்ரேல் கட்டுப்படுத்தும் என்கின்ற திட்டத்தை நெதன்யாகு வெளியிட்டிருக்கிறார். பாலஸ்தீன பகுதியில் இஸ்ரேலினுடைய போர் முடிவடைந்ததை அடுத்து காசாவின் எதிர்காலத்திற்கான திட்டத்தை பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்வைத்திருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. பாலஸ்தீன நிலப்பகுதியை நிர்வகிப்பதற்கு பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நாடுகள் அல்லது நிறுவனங்களோடு எந்தவிதமான தொடர்புகளும் இல்லாத உள்ளூர் அதிகாரிகளை பாலஸ்தீன நிலப்பகுதி நிர்வகிப்பதற்கு நிறுவுவதுதான் திட்டம் அப்படின்னு சொல்லி நெதன்யாகு சொல்லியிருக்கிறார். இஸ்ரேலிய ராணுவம் காசா பகுதி முழுவதுமே செயல்பட காலவரையறையற்ற சுதந்திரத்தை பராமரிக்கும் அப்படின்னு சொல்லியும், இது ஒரு இடைநிலை கால கொள்கை அப்படின்னு சொல்லியும் நெதன்யாகு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடனான காசா பகுதியின் எல்லையில் பாலஸ்தீன பகுதியில் ஒரு இடைநிலை மண்டலத்தை நிறுவும் திட்டத்தை இஸ்ரேலானது தொடரும். அந்த இடைநிலை மண்டலமானது பாதுகாப்பு தேவை இருக்கும் வரை அந்த இடத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. நெதன்யாகுவினுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, பொது ஒழுங்கை பராமரிப்பதற்கான தேவைகளுக்கு அப்பால் காசாவில் ஒரு முழுமையான ராணுவ மயமாக்கல் என்பதுதான் அவருடைய திட்டம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த திட்டத்தில் பாலஸ்தீன அதிகாரத்தினுடைய ஈடுபாட்டை பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. மறுபுறம் ஹமாஸானது பாலஸ்தீன மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. உண்மையில் ஹமாஸினுடைய பயங்கரவாதத்தின் விளைவாக பாலஸ்தீனர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த யதார்த்தத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சொல்லியிருக்கிறார். காசாவில் பெருகி வருகின்ற பொதுமக்களினுடைய உயிரிழப்புகள், முற்றுகையிடப்பட்ட பகுதிக்குள் நுழைவதற்கான மனிதாபிமான உதவிகளுக்கு இஸ்ரேல் விதிக்கின்ற கட்டுப்பாடுகள், அதுபோல சுதந்திர பாலஸ்தீன அரசை உருவாக்குவதற்காக நெதன்யாகுவினுடைய பகிரங்க எதிர்ப்பு போன்றவற்றில் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கும் இடையே உரசலானது அதிகரித்து வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்த வெளிப்படையான கொள்கை வேறுபாடுகள் இருந்த போதிலுமே அமெரிக்க ஆயுதங்கள் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு தொடர்ந்துமே பாய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே நேரத்தில் டெல் அவீவுக்கு, அதாவது இஸ்ரேலுக்கு, கூடுதல் உதவியாக 14 மில்லியன் டாலர்களை பெற பைடன் அழுத்தம் கொடுத்து வருகிறார் என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயம். இந்த நிலையில் காசாவில் இருக்கின்ற பொதுமக்களுக்காக அமெரிக்காவினுடைய மாவு ஏற்றுமதியை இஸ்ரேல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறியிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. காசாவில் இருக்கின்ற 1.5 மில்லியன் பாலஸ்தீனர்களுக்கு 5 மாதங்களுக்கு உணவளிக்க போதுமான மாவு ஏற்றுமதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இது ஐநாவினுடைய உலக உணவு திட்டத்தால் விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. இஸ்ரேலினுடைய தீவிர வலதுசாரி நிதி மந்திரியான பெசலஸ் ஸ்மோட்ரிச் 1 மாதத்திற்கு மேலாக பாலஸ்தீனர்களுக்கு மாவு ஏற்றுமதி செய்வதை தடுத்திருந்தார். இந்த வாரம் பாலஸ்தீனர்கள் வடக்கு காசாவில் இருக்கின்ற ஜபாலியாவில் இருக்கின்ற UNRWA தலைமையகத்திற்கு வெளியே அதிக உணவுகளை கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனைத் தொடர்ந்து இந்த மாவு ஏற்றுமதிக்கு தற்போது இஸ்ரேல் இணக்கம் தெரிவித்திருப்பதாக அதிகாரிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மறுபுறம் 3 நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு ஹமாஸ் பிரதிநிதிகள் கெய்ரோவை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். குழுவினுடைய அரசியல் தலைவரான இஸ்மாயில் ஹனியே தலைமையிலான ஹமாஸ் தூதுக்குழு தலைநகர் கெய்ரோவில் 3 நாட்கள் கலந்துரையாடலுக்கு பிறகு எகிப்தை விட்டு தற்போது வெளியேறியிருக்கிறது. ஹமாஸ் அறிக்கையின்படி தூதுக்குழு இஸ்ரேலிய அதிகாரிகளையும் எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவர் அப்பாஸ் ஹமலையும் சந்தித்தது.
இஸ்ரேலிய மற்றும் பாலஸ்தீன கைதிகளை விடுவிக்கின்ற போர் நிறுத்தம் குறித்தும் விவாதித்தது. வடக்கு காசாவில் மனிதாபிமான உதவிகள் பாய்வது மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் இருக்கின்ற அலெக்சா மசூதியில் நடந்து வரும் பதற்றங்கள் குறித்தும் இதன்போது விவாதிக்கப்பட்டது. அங்கு இஸ்ரேலிய படைகள் சமீபத்திய வாரங்களில் முஸ்லீம்களை வழிபாட்டிற்கு செல்வதை தடுத்ததாக சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவிற்கான வெள்ளை மாளிகையினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இந்த வாரம் பேச்சுவார்த்தைக்காக எகிப்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க மறுபுறம் லெபனான் பக்கத்தை பார்த்தால் லெபனானினுடைய போராட்டக் குழுவான ஹிஸ்புல்லாவினுடைய உறுப்பினர்கள் இருவர் வியாழக்கிழமை இஸ்ரேலினுடைய ராணுவத்தால் கொல்லப்பட்டதாக ஹிஸ்புல்லா குழு அறிவித்திருக்கிறது. தெற்கு லெபனானில் இருக்கின்ற நபாட்டி மாவட்டத்தில் உள்ள ஹஃபார் ரூமானே நகரில் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த வான்வழி தாக்குதலில் இரண்டு ஹிஸ்புல்லா உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் மேலுமே மூன்று பேர் காயமடைந்திருப்பதாகவும் லெபனானினுடைய பாதுகாப்பு வட்டாரம் அனடோலு செய்தி ஊடகத்துக்கு தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து இஸ்ரேலினுடைய உயரடுக்கு பகுதிகள் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கோலான் உயரடுக்குகள் மீது ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இரண்டு நாட்களுக்கு முன்பு லெபனான் மீது இஸ்ரேலிய குண்டுவீச்சுக்கு பதிலளிக்கும் விதமாக நேற்றிரவு ஹிஸ்புல்லாக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் இஸ்ரேலிய குடியிருப்புகளை குண்டுவீசி தரைமட்டமாக்கியிருப்பதாக ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கிறது. இதன்போது இஸ்ரேலினுடைய அயன்டோம் தோல்வியடைந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மறுபுறம் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாகவும் காசாவில் இருக்கின்ற பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் ஏமனினுடைய ஹவுதி குழு வியாழக்கிழமை அதாவது நேற்று இஸ்ரேலிய அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷுக்கு சொந்தமான இலக்குகளை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்கியிருக்கிறது. இந்த குழு செங்கடலில் ஒரு அமெரிக்க போர்க்கப்பல் மற்றும் ஏடன் வளைகுடாவில் ஒரு பிரிட்டிஷ் சரக்கு கப்பலுடன் இஸ்ரேலிய நகரமான ஈலாட்டை குறிவைத்திருக்கிறது. பாலஸ்தீன மக்களினுடைய நியாயத்தை வழங்கும் முகமாகவும் நம்முடைய நாட்டுக்கு எதிரான அமெரிக்க பிரிட்டிஷ் ஆக்கிரமிப்புக்கு பதிலளிக்கும் விதமாகவும் ஆயுதப்படைகள் மூன்று தரமான ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டன அப்படின்னு சொல்லி ஏமனினுடைய ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இறுதியாக ஈரான் கடற்படை பாரசீக வளைகுடாவில் சுலைமானி அதிநவீன புதிய இரண்டு ஏவுகணை கப்பல்களை களமிறக்கியிருக்கிறது. இந்த இரண்டு புதிய ஏவுகணை கப்பல்களில் 16 வான் பாதுகாப்பு ஏவுகணைகள், 6 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் 6 தரை தாக்குதல் ஏவுகணைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 600 டன் எடையுள்ள ஒவ்வொரு போர்க்கப்பலுமே 4 உந்து இயந்திரங்களால் இயக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி ஒரு போர் ஹெலிகாப்டர் மற்றும் 3 ஏவுகணை வேக படகுகளையும் இந்த கப்பல் சுமந்து செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இவ்வாறாக ஈரான் அதிநவீன ஆயுதங்கள், அதிநவீன ஏவுகணைகள், அதிநவீன ராட்சத கப்பல்கள் அப்படின்னு சொல்லி இவற்றையெல்லாம் அறிமுகப்படுத்தி வருவது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளை மேலும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.